நம் மேல் தவறு இல்லை என தெரிந்து மன்னிப்பு கேட்பது சரியா சார்? நம்ம மேலே தப்பே இல்லைங்க, மன்னிப்பு கேட்கலாமா? இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாருனாக்க, சால்வுக்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையெல்லார் கண்ணும் குழல் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நல்லவனுக்கு அடையாளம், ஒரு சான்றோனுக்கு அடையாளமே என்னென்னா, தன்னை விட கீழானவரிடமும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறார் வள்ளுவர். சில நேரங்கள்லாம் அடுத்து அவன் மேலே தான் தப்புன்னு தெரியும், நம்ம மேலே தப்பு இருக்காது தான். ஆனாலும் நம்மளுடைய மேன்மையான பண்பு என் அந்த பண்புங்கிறது என்னென்னா, சரிப்பா என் மேலே தான்ப்பா தப்பு அப்படின்னு சொல்கிற பாருங்கள், அதுதான் மேன்மையான பண்பாக, அதுதான் சான்றோனுக்கு அணிகலனா. ஒரு நல்லவனை எதை வச்சு நீங்கள் ஆராய்ந்து அறியணும்னா, அந்த விட்டு கொடுத்து போகிற பண்பை வச்சு தான் ஆராய்ந்து அறிய முடியும். அதனால் மன்னித்து போகிறது தப்பு இல்லை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் அன்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை பொறுத்து போகிறத விட மறந்து போகிறது அதை விட சிறப்பானது. மன்னிச்சு போங்க. செற்றாரை செறுத்தல் தச்சைகை சிறந்தன்றார். தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்வது சிறந்ததுன்னு நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ மன்னிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன்.